ஆண்டு இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே டிவைன் லவ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றியமைக்கப்படுகிறது ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது இன்றும் ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம் நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா யோவான் நழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் இயேசு ஒரு மனிதனை பார்த்து எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் இந்த ஒரு வார்த்தை ஒரு சாதாரண மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை நாம் இருவேளை தூங்கி காலையில் எழும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள் எழுந்துரு உன் படுக்கையெல்லாம் சரி செய்துவை என்று சொல்வார்கள் இதை எளிதான ஒரு காரியம் ஆனால் இங்கே இயேசு யாரிடத்தில் சொல்லுகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கே வசனம் சொல்லுகிறது முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாய் படுத்திருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இது சாத்தியமாக இது நடக்கக்கூடியதா இது உலகத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தையை அந்த மனிதனால் நம்ப முடியுமா இல்லை மற்றவர்களால் நம்ப முடியுமா ஆனால் இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த இடத்துல செய்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு மிகுந்த சந்தேகத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம் ஒருவேளை நாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுமானால் அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது இங்கே இயேசு முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த ஒரு மனிதனை மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் ஆண்டவருடைய வயதை காட்டிலும் அவனுடைய பிரச்சனையினுடைய வயது பெரியதாக இருக்கிறது ஏசு முப்பது வயதிலே ஊழியத்திற்கு வந்து அந்த மூன்றரை வருட காலத்திலே இவனை சொஸ்தமாக்கினார் ஆனால் இவருக்கோ வயது அந்த வியாதி கொடூர பிரச்சனை முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவராக இங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு தெய்வ பிள்ளைகளே முதலாவது ஆண்டவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டு செயல்படுகிறவர் என்பதை நாம் உணர வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் ஆய்விட்டது நேரங்கள் ஆய்விட்டது வருடங்கள் ஆய்விட்டது இனி இதற்கு விமோச்சனமே இல்லை இதற்கு வேறு வழியே இல்லை என்று நாம் வேதனையோடு ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இதை பார்த்துக் கொண்டிருப்பானால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை காலத்திற்கும் மேலானவர் ஆமை காலத்திற்கும் மேலானவர் கர்த்தருடைய வார்த்தை காலத்திற்கும் மேலானவைகள் அவருடைய அற்புதங்கள் காலத்திற்கும் மேலானவைகள் ஆண்டவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷம் இரண்டு வருடங்கள் அல்ல பழகி போனது முடமாய் போனது நடக்க முடியாது அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை காலங்களை கடந்த தேவன் எத்தனை சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே இந்த நேரங்களில் மட்டும் இது நடந்திருந்ததுன்னா நான் எவ்வளோ ஆசிர்வாதமாக இருந்திருப்பேன் இப்போ நான் நினைச்ச நேரத்தில் இது நடந்திருந்ததுன்னா என் வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறதே அவர் காலத்திற்கும் காலத்தை கடந்த இருக்கிறார் இங்கே முப்பத்தெட்டு வருஷம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷமா ஐந்து வருடமா மூணு வருடமா ரெண்டு வருடமா இல்லைனா பாஸ்டர் கடந்த எல்லாம் வேதனையோடு நான் கடந்து போகிறேன் கவலைப்படாதீங்க ஆண்டவர் காலத்திலும் இருக்கிறார் என்று அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் இவன் நினைத்திருப்பான் அவ்வளவுதான் என்னுடைய வழி கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருந்து சாக வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அவனை விடலை அவனை தெரிந்து கொண்டார் இன்றைக்கும் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி ஆண்டவர் ஏன் உங்களை நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் இருந்தவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பிஸ்னஸ்லேயும் செய்ய ஆண்டவர் விருப்பப்படுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தது வீணாகி போயிருக்கலாம் ஆனால் இனி உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது செழிக்கப் போகிறது காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லோயா ரெண்டாவதாக நாம் இங்கே பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் யாருடைய உதவியைக் கொண்டு இவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தானோ அந்த உதவியற்ற நிலைமையில் இருந்தவன் இவன் அவன் சொல்லுகிறான் ஏழாவது வசனத்தில் என்னை அந்த குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் அந்த குளத்திலே முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் முப்பத்தெட்டு வருஷமாய் உதவியற்ற மனுஷன் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை யாரும் எனக்கு ஒத்தாசையாக இல்லை என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தார்களானால் எனக்கு உதவி செய்ய முடியும் என் வாழ்க்கையை உயர்த்த முடியும் நான் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் என்னை காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் வரவில்லையே நான் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா அந்த மனிதனுக்கு இயேசு அற்புதத்தை செய்தது போல உங்களுக்கும் இயேசு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் உதவிக்கு யாரும் இல்லை என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்னை உயர்த்துவதற்கு யாரும் இல்லை என்னை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நான் இருக்கிற மகனே மகளை நான் இருக்கிறேன் நான் உன்னை உற்சாகப்படுத்த உனக்கு துணையாக இருக்க உனக்கு பக்க பலமாக இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட போகிறதில்லை நான் உன்னோடு இருந்து உன்னை கைவிடாமல் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி உன்னை சுகமாக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படவே கவலைப்படாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் இவன் நினைத்தான் முப்பத்தெட்டு வருஷமா யாராவது எனக்கு உதவி செய்வார்களா யாருமே இல்லை முடியும் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தார் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் ஏனென்று சொன்னால் நாம் இருக்கும்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் உயர்வாக இருக்கும்படி கத்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் முதலாவது சொன்னேன் உங்களுக்கு காலத்தை கடந்த தேவன் முப்பத்தெட்டு வருஷமாயிடுச்சு இனி நான் சுகமடைய முடியுமா அந்த நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கையை துளிர பண்ண வல்லவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க எத்தனை வருட காலங்களானாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமேல தேவனாயிருக்கார் ரெண்டாவது உங்களுக்கு முன்பதாக நான் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் ஸ்தோத்ரோ அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று உங்களுக்கும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த சூழ்நிலையிலே நாளைக்கு நடக்கப் போகிற இந்த பிரச்சனையிலே நான் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் கடைசியாக ஒன்றை நாம் பார்த்து ஜெபிக்கப் போகிறோம் அங்கே வசனம் சொல்கிறது யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் ஒரு சனத்தில் எனக்கு லக்கே இல்லை நான் ராசி இல்லாதவன் நான் செய்கிறதுக்கு முன்னாடியே வேறு யாரோ இறங்கிடுறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தவறி போயிடுச்சு என்னுடைய ப்ரொமோஷன் தள்ளி போயிடுச்சு என்னுடைய குழந்த பாக்கியம் தள்ளி போய்விட்டது என்னுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போய்விட்டது இனி நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் எதையும் செய்ய முடியாது சாதிக்க முடியாது என்று நினைக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் செய்வதை வாய்க்க பண்ண போகிறார் நீங்கள் செய்வதை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் கலங்காதீர்கள் அவன் எவ்வளவோ முப்பத்தெட்டு வருஷமாய் முயற்சி செய்தான் அவன் இறங்குவதற்கு முன்பதாகவே அவனுடைய நன்மையை யாரோ பறித்து கொண்டு போகிறார்கள் கடந்த காலங்களிலே உங்கள் ஆசிர்வாதங்களை யாராவது பறித்து கொண்டு போயிருப்பார்களா தடுத்து இருப்பார்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு அந்த குலத்தை கலக்கிற தூதன் அல்ல அந்த தூதனை அனுப்புகிற இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார் அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் எனக்கு அற்புதத்தை தடுத்து விட்டார்களே இவர்கள் என்னுடைய அதிசயத்தை தடுத்து விட்டார்களே இவர்கள் என்னுடைய உயர்வை தடுத்து விட்டார்களே யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை தடுத்திருந்தாலும் அதை கொடுக்க வல்லமையுள்ள தேவனே இறங்கி வந்திருக்கிறார் அவர் நிச்சயம் தருவார் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அந்த குலத்தை கலக்கிற அந்த தூதனை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இறங்கி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்தார் இன்றும் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க நான் இதுவரைக்கும் செய்த முயற்சி தோல்வியடைந்திருக்கலாம் இதுவரைக்கும் நான் எடுத்த பிரயாசங்கள் இருக்கலாம் ஆனால் இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நாளாக இந்த நாள் மாறப்போகிறது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கலாமா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் ஒருவேளை நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஜபித்து கொண்டிருந்த ஜபம் நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்லானால் சீக்கிரத்திலே அதி சீக்கிரத்திலே ஒரு அற்புதத்தை காணும் ஜபிக்கலாமா எல்லார கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களை ஏ நேசிக்கிற இயேசு சுவாமி இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே நம்முடைய விசேஷித்த கிருபை இறங்குவதாக இப்பொழுது இதை கேட்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு உமக்கு வல்லமை உண்டு அண்டவரே இறங்கி மாற்றுவீராக அன்னைக்கு முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த பிரச்சனையை நீர் மாற்றினது போல மாற்றுவீராக அவனுக்கு உதவியே இல்லை அதுபோல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எனக்கு யார் உதவி செய்வார் என்று திகைத்து ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் நீர் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அண்டவரே இந்த வேலையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த வேலையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அண்டவரை குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரே என்னுடைய ஆசிர்வாதங்கள் தள்ளி போகிறது என்னுடைய நன்மைகள் தள்ளி போகிறது அண்டவரே நான் பெறுவதற்கு முன்பதாக யாரோ பெற்று விடுகிறார்கள் இல்லப்பா இந்த வார்த்தை இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கட்டும் இப்பொழுதே அதிசயம் நடப்பிக்கப்படுவதாக அண்டவரே தள்ளி போன காரியங்கள் கை கூடி வரட்டும் அண்டவரே அற்புதத்தை செய்யும் ஆசீர்வதி பரிசுத்தப்படுத்தும் எல்லாம் துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் நான் சின்ன ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேதான் மேட் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் ஒரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா மே காட் பிளெஸ் யூ ஆமே